வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் புதிய நிகழ்ச்சியான பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள், மக்கள் பிரச்சனைகள், வணிகம், விளையாட்டு பற்றிய இந்த நிகழ்ச்சியில் அலச இருக்கிறோம். நாட்டு நடப்புகள், அதன் பின்னணியில் இருக்கும் விஷயங்கள் குறித்து, இந்த செய்தித்தாள்களில் இருக்கும் விஷயத்திற்கு பின்னே இருக்கும் விஷயங்களை நாம் அலசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, இன்னைக்கு முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, குற்றப்பின்னணி உள்ளவர்களை மந்திரிகளாக நியமிக்க வேண்டாம், பிரதமர் முதல் மந்திரிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் யோசனை தெரிவித்திருக்கிறது. அதாவது அவர்களுடைய மந்திரி சபையை அமைப்பது அப்படிங்கிறது மாநிலம் மற்றும் மத்தியில் பிரதமர் மற்றும் முதல் மந்திரிகளுக்கே உரிய அது தனிப்பட்ட உரிமை, அதில் வந்து கோர்ட் தலையிட முடியாது. அந்த பிரதமர் மற்றும் முதல்வர்கள் மீது நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்து தான் அவர்கள் வந்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் வந்து குற்றத்திற்கு மற்றும் பல்வேறு முறைகேடுகள் போன்ற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் முதலில் இருந்து அவர்கள் அமைக்கும் அந்த தேர்ந்தெடுக்கும் உட்படும் உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வந்து குற்றமற்றவர்களாக, குற்ற பின்னணி அற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு யோசனை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு உத்தரவா இல்லாம எங்களுடைய யோசனை தான் சொல்லியிருக்காங்க. நாம ஏற்கனவே பார்த்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த செய்திகள் கூட நம்ம இதை பத்தி பேசணும். குற்ற பின்னணி உடையவர்கள் நிறைய பேர் இன்னும் கேட்டா, கொலை குற்றங்கள் போன்ற கிரிமினல் குற்றவாளிகளும் வந்து சென்ற ஆட்சியிலும் சரி, பல்வேறு காலகட்டத்திலும் வந்து ஆட்சியில் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஆட்களை நியமிக்க வேண்டாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் யோசனை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. அதாவது லல்லு பிரசாத், அதாவது முதல் கட்டத்தில் 2004 வந்து அவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ரயில்வே மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அவர் ஏற்கனவே மாட்டுத்தீவன ஊழல் வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. அதுபோன்று லல்லு போன்றவர்கள் ஒரு 4 பேரால் இருந்தார்கள். அப்போது போட்ட பொதுநல வழக்கு விசாரணை முடிந்து இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது அதை குற்றப்பின்னணி உள்ளவர்களை அமைச்சர்கள் நியமிக்க வேண்டாம், அல்லது எந்த பொறுப்புகளுக்கும் நீதிபதிகளானாலும் சரி அல்லது அதே எந்த பொறுப்புகளும் நியமிக்க வேண்டாம் என்பதுதான் ஒட்டுமொத்தமான மக்கள் கருத்து. இதே கருத்து தான் இப்போதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலோசனையாக உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. மோடி அவர்கள் அமைச்சரவை அமைக்கும் போதே அப்போதே இந்த புகார் எழுப்பப்பட்டது. 45 அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள். அதில் 13 பேர் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் என்று அப்போதே விமர்சிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. பார்த்தீங்கன்னா, இவங்க நீர்வளத்துறை உமாபதி 13 வழக்குகள் உள்ளன. இவர் போக்குவரத்துறை அமைச்சர் நித்கட்காரி மேலே வந்து 4 வழக்குகள் உள்ளன. இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது 2 வழக்குகள் உள்ளன. இப்படி ஏறக்குறைய இவர்கள் அதிகமான வழக்குகள் வைத்திருப்பவர்கள், மற்றவர்கள் 1-2 வழக்குகள் வைத்திருப்பவர்கள். இவர்களை மோடி அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் அந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர்களை அமைச்சர்கள் சேர்த்து கொண்டது அப்போதே ஒரு களங்கமாக கருதப்பட்டது. இப்போது அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறது. அது மத்திய பிரதமர் மந்திரிக்கு மட்டுமல்ல, மாநில முதலமைச்சர்களுக்கும் குற்றப்பின்னணி உள்ளவர்களை தயவு செய்து அந்த அமைச்சர்கள் சேர்க்க வேண்டாம் என்ற ஆலோசனை சொல்லியிருக்கிறது. சாதாரண வழக்குகள் அப்படிங்கிற நிலைமை மாறி, அதாவது விதிமீறல் போன்ற 13 வழக்குகள் உமாபாரதி போன்றவர்கள் மேலே இருந்தாலும், சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஷிபு சோரன் ஒருத்தர் இருந்தார், இன்றைய ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய தந்தை அவர். அவர் மேலே பார்த்தீங்கன்னா கொலை குற்றமே கூட வந்து இருந்தது. அந்த மாதிரி வட மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களுக்கு மேலே கொலை குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் போன்ற குற்றங்கள்லாம் கூட நிறைய இருந்த அவர்கள்லாம் வந்து முக்கிய பொறுப்பில் வந்து அங்கம் வகித்தார்கள் மத்திய ஆட்சியில் அப்படிங்கிறதான் கோர்ட் அதனையும் வந்து வன்மையாக கண்டித்திருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளிகளை கூட வந்து எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் இவர்கள் வைத்திருப்பது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற பின்னணி உள்ளவர்கள் நம்ம அடித்து சொல்லலாம், தென் மாவட்ட மாநிலங்களிலிருந்து செல்வதில்லை. நிச்சயமாக ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு இது போன்ற குற்ற அதை கொலை குற்றம் பாலியல் குற்றத்தில் சிக்கியவர்கள் ஏறக்குறைய அந்த வழக்கில் ஈடுபட்டவர்களும் வட மாநில எம்பிக்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தென் மாநிலங்களை நாம் ஒரு பெருமையோடவே சொல்லலாம். இன்றைய அதிமுக ஆட்சியை எடுத்துக்கொண்டால் கூட இந்த திமுக துணை மேயர் போன்றவர்கள் வந்து ஒரு பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் போன்றவற்றாலே வந்து அவர்கள் இடைநீக்கம், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கட்சியிலிருந்தே கூட எடுக்கும் ஒரு முடிவு வந்து இங்கே இருக்கிறது நம்முடைய தமிழகத்தில். நிச்சயமாக அந்த மாதிரியான மிக பயங்கர கிரிமினல் குற்றங்கள் கொண்ட பின்னணியாக கொண்டவர்கள்லாம் இல்லைங்கிறது மிக ஒரு ஆறுதலான விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை அனைத்து மாநிலங்களும் இந்திய அளவில் கடைபிடிக்க வேண்டும். பிரதமரும் வந்து இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்க வேண்டும்.
வேண்டும், இந்த மாதிரி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது. இது வந்து கோர்ட்டோட வழக்கமான யோசனையாக இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் இதனை வந்து மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். எம்பி எம்எல்ஏ அந்த இடம் சீட்டு கொடுக்கும் போதே இதை வடிகட்டியது நிச்சயமாக பார்க்க வேண்டும். அங்கு வடிகட்டும் போது இவங்க நிச்சயமாக அமைச்சரவைகள் நுழைய முடியும். ஆமாம். எனவே அந்த அதற்கான நடவடிக்கையை அந்த தேர்வுகளையே நடத்த வேண்டும். அநேகமாக இதை பார எல்லா அனைத்து கட்சிகளும் எதிர்காலத்தில் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா. அடுத்தது, இலங்கையை பிரித்து கேட்க முடியாது, தமிழர்களின் உரிமைகளை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த எம்பி திரு சம்பந்தன் அவர்கள் மோடி, சுஷ்மா சுவராஜ் போன்றவர்களை சந்தித்தார் சென்ற நாட்களில். நேற்று கமலாலயம் வந்து சென்னைக்கு வந்து இந்த தமிழக கமலாலயத்தில் தமிழக பிஜேபி அங்கத்தினர்களையும் அவர் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார். அதில் வந்து தமிழிசை இலகணேசன் போன்ற ராதாகிருஷ்ணன் போன்றோரை சந்தித்து இலங்கையை பிரித்து கேட்கலனாலும் அங்கு எங்களுடைய உரிமைகளாவது நிலைநாட்டப்பட வேண்டும், அந்த 13வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறதே இல்லாமல் பண்ணுறதுக்காக ராஜபக்சே அரசு வந்து எங்களுடைய அடையாளங்களை அங்கே அழித்து கொண்டிருக்கிறது. கோயில், பள்ளிக்கூடம் போன்றவற்றை அழித்து அவர்கள் வந்து சிங்களர்களை அங்கே குடியேற்ற அந்த 13வது சட்ட திருத்தம் அப்படிங்கிற அமைப்புக்கு அவசியமே இல்லாத ஒரு நிலையை அவங்க அங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் நான் அந்த அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், மிச்சம் இருக்கும் தமிழர்களாவது நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும், அதற்கு மோடி அரசாவது ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும். சென்ற அரசு என்ன செய்தது, இந்த அரசு என்ன செய்தது அப்படின்னு பிரித்து பார்க்காம இவர்களாவது ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னென்றா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து இலங்கை அமைப்பினர், அதாவது சிங்கள அமைப்பினர் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில். அது வந்து தமிழ் அமைப்புகள், இத்தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது, இங்கு இருந்து கொண்டு ஒரே நாட்டில் இருந்து கொண்டு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது என்ற ஒரு பதிவை உச்ச நீதிமன்றத்தில் வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் வந்து ஒன்றுபட்ட இலங்கையை தான் விரும்புகிறோம், தமிழ் ஈழத்தை விரும்பவில்லை, ஒன்றுபட்ட இல்லையதே நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையில் நிம்மதியாகவும் சம உரிமையோடும் சம நீதியோடும் சம அந்தஸ்தோடு வாழ விரும்புகிறோம் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்யும். இதனை பல்வேறு காலகட்டத்திலையும் அங்கிருக்கும் தமிழ் கூட்டமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய உரிமை, அதாவது தமிழ் ஈழம்னு இல்லாம வந்து எங்களுடைய உரிமைகள் அங்கே நிலைநாட்டப்பட்டு நிம்மதியாக வாழும் சூழல் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து முஸ்லீம்களும் அவங்களுக்காகவும் வலியுறுத்தி இருக்காரு சம்பந்தன் எம்பி அவர்கள். அதாவது தமிழர்கள் மற்றும் இலங்கையில சென்ற காலங்களில் பார்த்தா முஸ்லீம்களும் தாக்கப்பட்டார்கள். திடீரென்று ஒரு தாக்குதல் அங்கே நிகழ்ந்தது, முஸ்லீம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் ஹோட்டல் மற்றும் பல்வேறு பொது இடங்கள்ல. அங்க அவர்களுக்கும் அந்த மாதிரி நிலைமை இல்லாம அங்க வந்து நாங்க சுதந்திரமா வாழறதுக்கு முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் வழிவகை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அது தமிழ் ஈழம்ங்கிற ஒரு கனவாக இருந்தாலும் கூட இப்போது மத்தியில் ஆளுகையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும் போது தனி ஈழம் அமைக்க முடியாது என்ற கொள்கையை தெளிவாக தெரிவித்தது. எனவே இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது, இவர்கள் தமிழ் ஈழம் அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கை அமைக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம், அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கை அங்குள்ள இலங்கை தமிழர்களுக்கு கட்சிகளுக்கு கிடையாது. அதனால் தான் இப்போது அவர்கள் மோடியிடம் அவர் என்ன கேட்டுக்கிறார்கள், நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு சிங்களருக்குள்ள சம உரிமை, சம நீதி, சம அந்தஸ்து வேணும், அதே மாதிரி இங்கே தமிழர்கள் வாழக்கூடிய வாழும் இடங்களில் சிங்களர்களை குடியிருக்கக்கூடாது, அதுபோல் இங்குள்ள தமிழ் சின்னங்களை அழிக்கக்கூடாது, நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையில் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு வழி செய்யுங்கள் தான் இப்போது கேட்டிருக்கிறார்கள். அது மோடி அவர்கள் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. வழக்கமாக ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் வந்து தமிழக கட்சி தலைவர்கள், அதாவது அதிமுக நாஞ்சலி, திமுக, மதிமுக ஒன்று போல் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் டெல்லி சென்று செல்லும் தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், திரும்பி வரும்போது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களையோ அல்லது இவர் பொதுச்செயலாளர் இவர் வைகோ அவர்களெல்லாம் சந்தித்து பேசுவார்கள். இந்த தடவை கம்ப்ளீட்டாக அதை புறக்கணித்து விட்டு, ஏனென்றால் இதில் ஏதாவது இடர்பாடு வந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ என்பது தெரியவில்லை. முறையில் செய்வேன், அதாவது அந்த பதவியேற்பு விழாவுக்கு அந்த ராஜபக்சே கிட்டே கூட நான் வந்து அன்னைக்கே வலியுறுத்தினேன் அப்படின்னு மோடி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அந்த இலங்கை பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும், வாய் வார்த்தையாக இல்லாமல் அதுல ஏதாவது செயல்பட வேண்டும் மோடி கேட்டுக்கொண்டதாக அவரே சொல்லியிருக்காரு. அது இவங்களும் வந்து இந்த பேட்டியின் போது சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க வந்து பார்த்தாங்கன்னா,
இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தமிழக பிஜேபியின் மூலமாக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்கள் தான் அங்கே, அவர்கள் நினைத்தால் தான் ஏதாவது செய்ய முடியும் என்ற சூழலில் அவர்களை மட்டும் சந்தித்து அந்த கருத்தை வலியுறுத்தி இருப்பார்கள். மற்றவர்களா எதுவுமே இனிமே செய்ய முடியாது கருத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை தந்தித்து பிரயோஜனம் இல்லை, அவர்கள் அமைதியா இருந்தாலே போதுங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க வந்து ரொம்ப காலம் ஆகுது. அதனாலதான் வந்து அவங்க தனி ஈழம் கூட எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து எங்களுடைய உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டு அமைதியான வாழ்க்கை கிடைத்தாலே போதுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதான் அவர்கள் இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம். அடுத்ததாக, வடசென்னை பகுதியைச் சார்ந்த கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி இடையே மாணவர்கள் அடிதடி மற்றும் மாணவர்களிடையே வெட்டுக்குத்து, இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த எதிர்கால இந்தியாவின் தூண்கள் சொல்லப்படுற இந்த மாணவர்கள், அதுவும் கல்லூரி மாணவர்கள் எத்தனை பொறுப்பாக இந்த வயதில் இருக்க வேண்டும், பொருளாதார நிலைமையும் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் வந்து முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும், பல்வேறு கடமைகள் இருக்கின்றன, நம்முடைய இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும்ன்ற போன்ற அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் வலியுறுத்திருக்கும் இந்த சூழலில் மாணவர்களுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இரு கல்லூரிகளுக்கிடையே அடிதடி மோதல் ரொம்ப சின்ன பிரச்சனை, அதாவது பஸ்ஸில் போகிறதுல பஸ்ஸில் இருந்து திரும்பி வரும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி நடக்கிறது. மாணவர்கள் வந்து மருத்துவமனைகளில் வெட்டுக்குத்தினால் அனுமதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாங்க, அப்படி வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்படுகிறது. படிக்கிற காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்றது தான் பொது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட மோதல் போக்கு இருந்தது, அது எப்போதோ ஒரு தடவை, அதாவது இந்த விழா நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு கல்லூரி மாணவர்களும் இன்னொரு கல்லூரி மாணவர்களும் மோதிக்கொள்வார்கள். ஆமாம், அது எது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறையாக தான் நடந்து கொண்டு விளையாட்டு போட்டிகள் போன்ற நடக்கும் மோதல்கள் அன்றாட நிகழ்வுகளாக கல்லூரிகள் மட்டுமல்லாமல் கல்லூரிக்கு பஸ்ஸில் பேருந்துகளில் வரும்போதும் மோதிக்கொள்கிறார்கள். பிரச்சனைகளும் அவர்கள் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பெரிய மோதல்ல முடிக்கிறாங்க. இந்த இது எலக்ட்ரெயினில் வரும்போதும் மோதிக்கொள்கிறார்கள், ஆனால் மோதிக்கொள்ளும் போதெல்லாம் கம்பும் தடியோடு மோதிக்கொள்கிறார்கள், கத்தியும் வைத்திருக்கிறார்கள்ன்றது வந்து புத்தக பையோடு கம்பும் தடியோடு தான் அவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் வருகிறார்கள். அப்போது மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று தான் வருகிறார்கள். எனக்கு கம்பு தடியோடு வரும்போது அவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற முறையில் தான் வருகிறார்கள். இந்த மோதல் இப்போ சம்பவம் இப்போது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நமது சென்னை காவல் ஆணையர் அவர்கள் நேற்று வந்து கல்லூரி முதல்வர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த போக்கை எப்படி தடுப்பது என்று அதற்காக இரண்டு உத்தரவுகளை அவர் அதாவது ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். இப்படி மோதல் போக்கு அடிப்படை சண்டை செய்யும் வெட்டிக்கொள்ளும் குத்திக்கொள்ளும் மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து கவுன்சிலிங் கொடுங்கள், ஆலோசனை கொடுங்கள். அதை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கால தூண்கள், இவர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எதிர்கால கனவுகள், கனவுகளில் இருந்து அதாவது இந்தியாவை வல்லரசாக உருவாக்க வேண்டிய கனவு இருக்கிறார்கள். இங்கே கத்தி கம்போட மோதிக்கொண்டிருந்தால் அவர்களுடைய படிப்பும் வீணாகிறது, அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோருடைய எதிர்காலம் வீணாகிறது. கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது எதிர்காலத்தில் அவர்கள் வேலை வாய்ப்புக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அது மிகவும் பாதிப்பாக இருக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மாணவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது தெரியல. அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு மற்றும் இந்த பஸ்களை சேதப்படுத்துவது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது அப்படின்ற விஷயங்களுக்காக வன்மையான வழக்குகள் வந்து அவர்கள் மீது பதிவு செய்யப்படுகின்றன. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் தெரியாம ஏதோ ஒரு அதை கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மாணவர்கள் வந்து இன்றைக்கு கத்தியோடு அலைவது அப்படிங்கிறது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகத்தான் அது இருக்கும். அதுக்காக இவர் ஆணையர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மோதலில் ஈடுபடும் மாணவர்களையும் பெற்றோரை அழைத்து வந்து மாணவர்களையும் வைத்து கவுன்சிலிங் கொடுங்கள், அதில் அந்த மாணவர்கள் திருந்தி விடுவார்கள், திருந்த வேண்டும், அதிலும் திருந்தாவிட்டால் திரும்பவும் அதே மாணவர்கள் மோதல் போக்கை கடைபிடித்து வெட்டுக்குத்தில் இறங்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் கல்லூரி முதல்வர்கள் என்ற முறையில் எங்களிடம் குறுக்கெடுக்க வராதீர்கள் என்ற ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கிறார். நாமும் விரும்புவோம் மாணவர்கள் மோதலை கைவிட்டு ஒரு நல்லிணக்கத்தோடு படிப்பில் கவனம் செலுத்த, எதிர்காலத்தை நோக்கி அவங்க முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய ஆசை, எல்லோருடைய ஆசையும் அதுதான். மாணவர்கள் அமைதியாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும். ஒரு மாணவரும் இந்த பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வருவதற்கு மாநில அரசுகள் வந்து எவ்வளவு செலவு பண்றது அப்படின்றது இந்த மாணவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் வந்து இந்த மாதிரியான இளம் பருவத்தையும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த கல்லூரி கல்வியையும் அவர்கள் பாழடிக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. இதற்கு ஒரே வழி அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்வதன் மூலம் அவர்களுக்கு நல்ல அறிவை புகட்டுவது. அதாவது ஒரு ஒரு கல்லூரிகளும் இன்னைக்கு ஸ்கூலுங்களே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஒரு கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள் அந்த நிலைமையை ஏற்படுத்தி பெற்றோருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய கமிஷனர் அவர்கள் சொன்ன அவருடைய கடமையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். தன்னுடைய கடமை தெரியாமல் தான் சில மாணவர்கள் இது போன்ற மோதல் போக்கு, அது மதுபானத்துக்கு அடிமையாக அலைவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவருடைய கடமை, அவருடைய எதிர்காலம் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு
புரியும்படியாக உணர்த்தினார். மாணவர்கள் பேனா வைத்திருக்க வேண்டிய பாக்கெட்டுகளில் அவர்கள் இன்றைக்கு கத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற அப்படின்ற அந்த கலாச்சாரம், மோசமான கலாச்சாரம் பரவி வருவது கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுதான் பெற்றோர் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பு. நாட்டு வளர்ச்சிக்கு அவர்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கவுன்சிலிங் அவர்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, நில அபகரிப்பு புகார் மூக்க இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு திமுக ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளால் தள்ளாடி கொண்டிருக்கும் நிலையில் சகோதர யுத்தம், சகோதரி யுத்தம், உள்நாட்டு குழப்பம் போல கட்சியில் குழப்பம், கோஷ்டி மோதல் போன்றவற்றிற்கு இடையே அவருடைய தயா என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கிற கல்லூரிக்கு ஒரு கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 40 சென்ட் நிலமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தனியார் நபர் ஒருவரும் கோயில் இந்து அறநிலையத்துறையும் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்காக அழகிரி அவர்கள் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புகார் மீது ஏறக்குறைய ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் வந்து அதிகாரிகள் வந்து இடங்களை பார்வையிட்டார்கள். அப்பவே ஒரு முடிவுக்கு வந்தாகிவிட்டது. நிச்சயமாக வழக்கு பதிவாகும், அது அதனுடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதைத்தான் இப்போ ஒரு செய்திருக்கிறார்கள். அது என்ன முறையான அணுகுமுறை, இவரை அதை எப்படி சந்திக்கப் போகிறார் என்பது போக போக தான் பார்க்க வேண்டும். அடுத்து, மாதத்திற்கு ஒன்றுதான் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் சொன்னால், 12 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் பெறுவதில் புதிய சலுகை. அந்த சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசான காங்கிரஸ் அரசு வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 9 சிலிண்டர்கள் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்ததை தளர்த்தி ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் அது வந்து 12 சிலிண்டர்களாக ஆக்கப்பட்டது. அது மக்களுக்கு அமைந்தது. மாதம் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதற்கு மேல வாங்க முடியாது. அந்த 12 சிலிண்டர்களை 12 மாதத்தில் வாங்கிக்கலான்னு. ஆனால் அந்த விதியை வந்து இன்னைக்கு இந்த மோடி அரசு வந்து தளர்த்தி இருக்கிறது. மத்திய மாநில சிலிண்டர்கள் பயன்படுத்தும் மாதம் 1, நமக்கு உரியது ஆண்டுக்கு 12 மாதம் 1. ஆனால் சில மாதங்களில் விழாக்காலங்கள், விருந்தினர்கள் வருகை, அதை ஒட்டி வந்து சிலிண்டர்கள் சீக்கிரமாக காலியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அடுத்த சிலிண்டருக்கு அடுத்த மாதம் வரை காத்திருக்க வேண்டிய தேவைங்கிற ஒரு மனப்புழக்கம், மன உளைச்சல் மக்களிடையே இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணியிருக்கிறார்கள். அதை பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் காலியான உடனே ஒரு சிலிண்டரை நீங்க வாங்கி கொள்ளலாம். ஆண்டுக்கு 12 மகளிர் எப்போ வேணா வாங்கிக்கலாம், கட்டுப்பாடுகள் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு வரையறுக்கத்தக்க ஒரு சலுகை, பெண்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சலுகைன்றே சொல்லலாம். ரொம்ப இன்டீரியராக அதில் தலையிட்டு மாசத்துக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு கெரோசின் விலை உயர்ந்திருக்கிறது. கெரோசின் ஸ்டவ் பயன்படுத்துபவர்களின் பயன்பாடும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. பெண்கள் அங்கே இங்கே அல்லாடும் சூழல் ஏற்பட்டிருந்தது. அதாவது ஒரு மாசத்துக்குள்ளே அந்த சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா அக்கம் பக்கம் கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கைப்பிசையும் நிலை இருந்தது. இன்றைக்கு வந்து அது மாதிரி இல்லாமல் அந்த 12 சிலிண்டர்களை எப்போ வேணா உங்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற சிலிண்டரை பயன்படுத்தி அதனுடைய சுகத்தை அனுபவித்த எந்த பெண்களும் திரும்ப வந்து ஸ்டவுக்கு நுழைவாக விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உங்கள்கிட்ட சிலிண்டர் இருக்கா, பக்கத்து வீட்டில் இருக்குதா, நான் வந்து இப்படி ஒரு பேரத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் ஒழிய அவங்க ஸ்டவ் பக்கமே போகிறதுக்கு ஒவ்வாது அது முடியவில்லை, அவர்களால் முடியவில்லை. அதுக்கு மன்னனை தேட வேணும், ஸ்டவ் தேட வேணும். சில வீட்டில் ஸ்டவ் இருப்பதில்லை, ஸ்டவ் இருந்தால் மன்னனை இருப்பதில்லை. இன்னும் இது போன்ற சிக்கல்களை அனுபவித்து வந்த பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு மின்சார தேவைங்கிறது ஒரு ஃபேன் லைட் அந்த வகையில தான் இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், சமையலும் வந்து இந்த மாதிரி மின்சாரத்துல ஆகுது அப்படின்றப்போ மின் தேவை இன்னும் அதிகமாகி தான் போகிறது. அதுவும் குறைந்த பாடில்லை. எனவே இந்த வந்து 12 சமையல் கேஸ் சிலிண்டர் வருவதில் புதிய சலுகை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் மக்களுக்கு. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, மகன் மீதான புகாருக்கு ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நிரூபித்தால் நான் அரசியலை விட்டே விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராஜ்நாத் சிங்கினுடைய அந்த புகழும் அவருடைய மோடியினுடனான நெருக்கமும் குறைந்து கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் வந்து அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பெரிய அதிகாரிகளே வந்து அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதில்லை போன்ற செய்திகள்லாம் சமீப காலமாக உலகிட்டு இருக்கு. ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மோடியுடன் மிகவும் இணக்கமாக நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தவர். நரேந்திர மோடி பாரதிய பிரதமர் வேட்பாளராக ராஜ்நாத் அப்போது அவர் தானே தேசிய தலைவராக இருந்தார். ஆனால் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார், அதாவது அது அவருடைய மகன் வந்து ஒரு போலீஸ் அவருக்கு உள்துறை, ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் வாங்கிந்தாரன்னு சொல்லி பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது எந்த எதிர்கட்சியும் சொல்லவில்லை. அவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக அவருடைய அமைச்சர்கள் இருக்கிற மக்களே தான் செய்கிறார்கள். இதன் மூலமாக அவர் மகனுக்கு ஒரு MP வாய்ப்பு கிடைக்கிறத தடுத்து விட்டார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது பிரதமர் அலுவலகமும் அதை மறுத்திருக்கிறது. அதை
அப்போ இது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தவறான வதந்தி என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இதில் அதில் பெருமைப்படுத்தக்க விஷயம் என்னவென்றால், எதிர்கட்சிகள் எதுவுமே இதுவரைக்கும் அவருடைய குற்றச்சாட்டுகள் இல்லை. இப்போ கருத்து தெரிவித்திருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்று சொல்கிறது, இது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏன் பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. ஆனால் மற்ற எதிர்கட்சிகள்லாம், ஐக்கிய ஜனதாதளம் போன்ற எதிர்கட்சிகள்லாம், ராஜ்நாத் சிங் கரைபடாத கரத்தவர், அவர் குடும்பமும் கரைபடாத கரத்தினர், எனவே இது போன்ற வதந்திகளை அக்கட்சிக்காரர்கள் பரப்புவது வேதனை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சான்றிதழ். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு மந்திரி அமைச்சருக்கு எதிர்கட்சியினர் அவர் கரைபடாதவர் கரத்துக்கு சொந்தக்காரர் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் என்று சொல்லுவது, இந்த வதந்தி வந்து அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். இது ஏன் இந்த வதந்தி எழுந்திருக்கிறது, அவர் மகன் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற போகும் ஒரு எம்பி தொகுதிக்கும் 13 சட்டமன்ற தேர்தல்களுக்கும் வந்து அவர் அந்த ஒரு எம்பி தொகுதி அவருடைய மகனுக்கு கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கே வந்து யூபியில் வந்து முலாயம் சிங் கட்சி வந்து அங்கே வந்து ஒரு 35 வயது பெண்மணியை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அதனை எதிர்த்து பாஜக வந்து ஒரு 65 வயது பெண்மணியை நிறுத்தி இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு பெண் போட்டி என்றது நல்ல விஷயமா இருக்கும். ஏற்கனவே அவர் வந்து அங்கே நின்று தோற்றவர் அப்படிங்கிறதால அந்த பெண்மணிக்கு அந்த சீட் அங்கே கொடுத்துருக்கோம். அதுதான் காரணமே தவிர இந்த புகார்கள் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் பிரதமர் அலுவலகம் மறுத்திருக்கேன். இந்த பிரதமர் அலுவலகம் மறுத்திருக்கேன். ஆனால் அவர் வந்து ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வாய்ப்பை என் மகனுக்கு கிடைக்கக்கூடாது, அந்த அதுக்காக அந்த இந்த குற்றச்சாட்டுகளை பரப்பினால் அவர் குற்ற பின்னணிக்கு வந்து விடுகிறார் நிச்சயமாக என்று தடுத்து விட்டார்கள். எங்களுடைய அமைச்சர்களாலேயே என்னுடைய மகனுடைய வளர்ச்சியோ அது அவருடைய வளர்ச்சியோ புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இது செய்திருக்கிறார்கள் சொல்றாங்க. இது மறுக்கப்படுது. இதே நிலை தொடர்ந்தால் வந்து மக்களுக்கு அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஊழலற்ற ஆட்சின்றது. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, சாலை விபத்தில் கண் பார்வை இழந்தவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டாக்டர்கள் சாதனை படைத்து மீண்டும் பார்வை கிடைக்குமாறு செய்திருக்கிறார்கள். தமிழக அளவில் ஆமா, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது சிறுநீரக பிரச்சனைக்கும் சரி மற்ற சிறந்த அறுவை சிகிச்சை ஒரு நல்ல மருத்துவமனையாக திகழ்வதோடு ஏழைகளுக்கு மிகவும் உதவக்கூடிய, அதாவது எந்த பிரச்சனையும் போனாலும் வந்து அவர்கள் ஈஸியாக வந்து மருத்துவர்களை அணுகி அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் போன்றவை வந்து அங்கே சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. நல்ல சிகிச்சை, உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறதுங்கிற ஒரு நல்ல பேர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த சாலை விபத்தில் கண் பார்வை இழந்தவருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கும் அந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை அந்த காது மூக்கு தொண்டை பகுதியைச் சேர்ந்த அந்த மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்திருக்கிறார். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தெல்லாம் செய்திருக்காங்க. அவர் ஏழை மாணவர் தான், ஏழை இளைஞர் தான் இருந்தாலும் அவருடைய கண் பாதிப்பு வந்து கண்ணோட பகுப்பாக இல்லாமல் மூளைக்கு வந்த, மூளைக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட ஒரு நரம்பினால் வந்து அந்த பார்வை போனதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அதை இலகுவாக அந்த அறுவை மூலம் அகற்றுவதற்கோ பார்வை கிடைப்பதற்கோ செய்ய முடிந்தது. உண்மையாகவே ஒரு இளைஞருக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்த. எண்டோஸ்கோபி சிகிச்சையின் மூலம் அதை கண்டுபிடித்து அதை அகற்றுவது, அறுவை சிக்கலான அறுவை சிகிச்சை இந்த தனியார் மருத்துவமனைகளில் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் காஸ்ட்லியான ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைய நிலையில். அதுவும் அதை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக ஒரு அடிமட்ட, அதாவது கூலி தொழிலாளிக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது அப்படிங்கிறது, அதுவும் பார்வை பறிபோன நிலையில் அதை மீட்டுக் கொடுத்திருப்பதுங்கிற ஒரு சிறப்பான ஒரு மகத்தான சாதனையாகவே இதனை நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, சாலையோரங்களில் சைக்கிள்களுக்கு தனி பாதை அமைக்க வேண்டும் போக்குவரத்து துறையிடம் சுகாதார அமைச்சர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது சைக்கிள் பயணங்களால் உடலுக்கு எந்த அளவுக்கு அது நன்மை பயக்கும், இன்றைக்கு கிட்டத்தட்ட அநேகம் மக்கள் அதை மறந்துவிட்ட நிலையில் வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெல்லாம் வந்து எல்லாரும் வந்து இப்போ நடுத்தர மக்கள் கூட வந்து இந்த டூ வீலர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இருசக்கர வாகனம் இல்லாதவர்களே கிடையாது. சின்ன இடங்களுக்கு கூட வந்து உடனே அந்த டூ வீலர் எடுத்துக்கொண்டு போகும் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இதனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, மாசு புகைகள் வெளியேறுவது போன்ற சூழலில் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் இந்த நிலையில் நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அது உடலுக்கும் ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழலுக்கும் பிரச்சனை இல்லாத விஷயம். அதுக்கான தனி பாதைகள் அமைக்க வேணும். பாதை வந்து இல்லாததும் மக்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது அப்படின்னு ஹர்ஷ்வர்தன் அவர்கள். அதாவது இப்போ அது வாகனங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அதே இந்த தமிழ்நாட்டில் அதிக, அதாவது இரண்டாவது இடத்துல இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வாகனங்கள், அதாவது ஒரு காலத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார்கள், அவரோட நோய்கள் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாருமே சைக்கிளை மறந்து விட்டார்கள், சைக்கிள் ஓட்டவே தெரியாத ஆட்களாக ஆகிவிட்டார்கள். எல்லாருமே இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனம் சொல்வதால் உடம்பில் பலவித நோய்கள், கொழுப்பு சத்து அதிகமாகி அல்லது வேறு அடைப்புகள் அது என்று மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு புது திங்கிங், ஒரு ரீ திங்கிங் கொடுத்துருக்கிறார். அதாவது மக்களிடம் சைக்கிள் ஓட்டத்தை பழக்க வேண்டும் என்று. அந்த சைக்கிள் ஓட்டத்தை பழக்கும் போது சுற்றுச்சூழல் மாசுபடுறது குறைகிறது, மக்களுடைய நோய் எதிர்ப்பு நோய் வாய்ப்பு குறைகிறது,
எனவே ஆனால் அதற்கான சூழல் இப்போது இருக்கிறதா என்பதுதான் நான் இப்போது கேள்வி. இப்போது எந்த சாலைகளில் சைக்கிள் செல்ல முடியும் என்று தெரியவில்லை. சாலைகள் வேண்டும் ஒரு நல்லதொரு பரிந்துரைய மத்திய சுகாதாரம் ஒரு பரிந்துரைய நெடுஞ்சாலைத்துறை கொடுத்திருக்கிறார். நீங்க நெடுஞ்சாலைகள் அமைக்கும் போது சைக்கிள் பாதைக்கு என்று இருசக்கர வாகனத்துக்கு என்று ஒரு ஓரத்தை ஒதுக்கி கொடுங்கள். மக்கள் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிட்ட நோயிலிருந்து விடுபடட்டும் என்ற ஒரு கருத்துரை கொடுத்தார். அடுத்த செய்தியாக விஜயகாந்த் ஜே அன்பழகன் சந்திப்பு. அதாவது தென்சென்னை மாவட்ட செயலாளர் திமுகவை சேர்ந்தவர், அதாவது கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் சொல்லக்கூடிய ஜே அன்பழகன் வந்து திமுக தலைவர் சாரி தேமுதிக விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார். நேற்று வந்து என்னுடைய மகன் திருமணத்துக்காக நான் அழைப்பு வைக்க போனேன்னு சொன்னாலும் அங்கே கலைஞரின் சார்பாக அவருக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் பின்னணி செய்தியாக. பொதுவாக இது பார்த்தீங்கன்னா முந்தானத்து எதிர்பார்க்கப்பட்டது, அதாவது விஜயகாந்த்க்கு வந்து திமுக தலைவர் வாழ்த்து சொல்வார், அதன் மூலம் கூட்டணி அமையும் எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் வந்து நேற்று தான் போயிட்டு ஜெய அன்பழகன் அவர் இது ஒரு மத நல்லிணக்கம் மாதிரி ஒரு கட்சி நல்லிணக்கம். ஏனென்றால் இப்போ சந்திப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு, இந்த அழைப்புகள் கொடுக்கறது அழைப்புகள் கொடுக்கிறது அவர் ஏற்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பு இங்கே இடத்துக்கு வர வேண்டும். திருமணத்துக்கு கலந்து கொள்ளும் போது அவர் மற்ற அந்த எதிரும் புதிருமாக இருக்கிற தலைவர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறதாக பேசுகிறார்கள். இதற்கான ஒரு இணைப்பு கிடைக்க வேண்டும், அது அதுக்கு கூட்டணிக்கு ஒரு இணைப்பு இதன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் என்ற அழைப்பு அப்படின்னு போனது. இது வந்து கூட்டணிக்கான அழைப்பாகவும் அதற்கான அச்சாரமாகவும் இது இருக்கலாம் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தியாக வாசனை உசுப்பேத்தும் போஸ்டர்கள் ஹோட்டல் அறையில் பதுக்கி விநியோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று கூட நம்ம சிதம்பரம் அவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு காங்கிரஸ் தலைவரா தமிழக காங்கிரஸ் தலைவரா பொறுப்பாளராக நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை சிதம்பரம் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தது. இப்போது இருக்கும் ஞானதேசிகன் அவர்கள் வாசன் ஆதரவாளர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிலைமையில் வேறு யாரையாவது தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிச்சா வாசன் வந்து மறுபடியும் அந்த மூப்பனார் காலமான அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கும் சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு அதிரடி வாசகங்களை கொண்ட போஸ்டர்களை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனை வர வந்து சத்தியமூர்த்தி பவனில் வச்சா ஞானதேசிகன் வேண்டாம்னு சொல்கிறாருன்னு ஹோட்டல் அறைகளில் வைத்து அவை விநியோகிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஞான தேசியனை மாற்றிவிட்டு ஒரு சிதம்பரத்தையோ அல்லது சுதர்சன் நாச்சியப்பனையோ அல்லது வசந்தகுமாரியோ கொண்டு வந்தால் பிரச்சனை. எனவே ஒன்றில் அவர் வர வேண்டும், இருக்க வேண்டும், இல்லை என்றால் வாசனை அதில் அமர்த்த வேண்டும் என்பது அவருடைய அமைப்பினர். இதற்காக அவரை உசுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படின்னா இது ஒரு டிக்கனிக் அரசியல், திரும்பவும் தமாக தொடங்குங்கள், நீங்கள் அறிவிப்பு கொடுங்கள், நாங்கள் கூட அவர்கள் இந்த அறிவிப்பு போஸ்டர்களை ஒட்டும் போது ஒருவளுக்கு மேலிடம் வாசனுக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் என்று அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இது தலைமை பதவிக்கு ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது மட்டும் உண்மை. அதில் யார் வெற்றி பெற, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அது நடக்காம இருந்தாதான் அது சாதனைன்னு சொல்லணும். அதாவது கோஷ்டி பூதல், அதாவது கோஷ்டி மோதல் பூசல்கள் யார் வருவது, ஒரு தடவை காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக தலைவர்கள் மாற்றப்படும் போதும் மிகப்பெரிய கோஷ்டி மோதல் அங்கே நிகழ்வது அப்படிங்கிறது வந்து இயலாத காரியம், நிகழ்வுங்கிறது வாடிக்கையாகி இருக்கிறதா. அந்த மாதிரியான மோதல்கள் இல்லை அப்படின்னா தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு மாறிவிட்டதான்ற எண்ணம் மக்களுக்கு வரும் நிச்சயமாக. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா 2016 முதல்வர் வேட்பாளர் ஆவாரா ரஜினி அப்படின்னு தமிழக அரசியல் களத்தை கைப்பற்றுவதற்காக பாஜக வந்து ஒரு புதிய யுக்தியை கையாண்டு திராவிட கட்சிகளின் முதுகிலேயே சவாரி செய்ய அவர்கள் தொடர்ந்து விரும்பாத காரணத்தினால் இன்றைக்கு அறுதி பெரும்பான்மையோடு நாம மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது ஏன் அதை தமிழகத்தில் செயல்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால அமித்ஷா அவர்களும் வந்து சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அமித்ஷாவும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இதனுடைய எதிரொலியாக தமிழக பொறுப்பாளர்களும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை ரகசியமாக சந்தித்து நீங்க வந்து இந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்க வேண்டும், 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்லாம் ஆசை காட்டி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் ரஜினி இவங்களெல்லாம் இணைச்சி ஒரு மெகா கூட்டணி அமைத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஓரளவு கௌரவமான இடங்களை கைப்பற்ற வேண்டும்னு ஒரு பாஜக வந்து அந்த பிளானை வந்து வட மாநிலங்கள்லேருந்து தென் மாநிலங்களும் நம்மளுடைய அதிகாரம் கோலோச்ச வேண்டும் அப்படின்னு ரஜினி அவர்களை கைப்பற்ற முனைகிறார்கள்னு ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது. இது இறக்குற 2-3 நாள் அழைப்பு, ரஜினி மறுப்பு, அழைப்பு அழைத்ததுக்கு எனக்கு வந்து அமைதியான வாழ்க்கை தான் வேண்டாம், அரசியல் வேண்டாம், முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்றும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்து பாரதிய ஜனதா ஒரு முனைப்போடு இருக்கு. அந்த மாதிரியான விஷயத்த முன்னாடி சொன்னார், இப்ப என்ன சொன்னார் சொல்றாருன்னா ஆண்டவன் நினைத்தால் நான் வருவேன்னு சற்று இறங்கி வந்த மாதிரி தான் ரஜினியும் பேசிட்டு இருக்காரு இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஆசை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு சிறந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு நடிகர் முதலமைச்சர் என்ற பதவியில் அமர வேண்டும் என்ற ஒரு ஆசையை காட்டி கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இதற்கு அவர் மயங்குவாரா? அதை எடுத்துக்கொண்டு அந்த அரசியல் என்ற பிரச்சனைகள் நுழைந்து தன்னுடைய மன அமைதியை கெடுத்துக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. அதையும் போக போக தான் பாஜக ஊதும் மகுடிக்கு விஜயகாந்த் மயங்குவாரா அல்லது அவருடைய நிலையில் தெளிவாக இருப்பாரா அப்படிங்கிறது 2000 அவர் என்ன சொல்லியிருக்காரு 2015 இந்த தமிழக மாநில பொறுப்பாளர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்களை சந்தித்த போது 2015 இது பற்றி பேசிக்கொள்ளலாம் அந்த காலகட்டத்திற்கு ஏற்பவாருன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய நிலை என்ன. நிச்சயமாக நேர்களே, இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் நாட்டு நடப்புகள் மற்றும் செய்தித்தாள்களில் இருக்கும் செய்திகளின் பின்னணியில் இருக்கும் அலசல்கள் ஆகியவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாளை மற்றும் ஒரு பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.